சமையலறை நானுப்ப சர்க்கரையா, உன் சமையலறை நானுப்ப சர்க்கரையா. வெல்கம் எவ்ரிவன். நம்ம இப்போ ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்மார்ட் ஃபோன் ஏர்ன் ஃப்ரம் ஹோம். நம்ம என்ன பண்ண போகிறோம், வீட்டிலேருந்து ஒரு இன்கம் ஏர்ன் பண்ண போகிறோம். அதுவும் எது மூலியமாக நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம்னா, ஸ்மார்ட் ஃபோன். நம்ம அதிகமாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்க ஸ்மார்ட் ஃபோனை வச்சு தான் நம்ம எப்படி ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது நம்ம கம்பெனியோட ப்ரொஃபைல். நம்ம கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா axis.com/private-limited. இது எங்கே இருக்குன்னா, நம்பர் 303 2nd floor GST Road ப்ராம்பேட் சென்னையில் இருக்குது. ஃபோன் நம்பரும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பெனி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, 27th July 2018 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னை க்ரோம்பேட்டில் இருக்கு. கஸ்டமர் கேர் நம்பரும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆஃப்லைன் ஸ்டோர் பார்த்தீங்கன்னா க்ரோம்பேட்டில் இருக்கு, அப்புறம் திருச்சியிலையும் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் இந்தியா கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணவங்க இவங்க தான். ஃபர்ஸ்ட் வந்து மிஸ்டர் ஏபி செந்தில்குமார் சார் மேனேஜிங் டைரக்டராக இருக்காங்க. நெக்ஸ்ட் மிஸ்டர் சி பாபு சார் CEO-ஆ இருக்காங்க. நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 12 founder directors இருக்காங்க, 41 vice presidents இருக்காங்க, 500+ CEDs இருக்காங்க, 2000+ EDs இருக்காங்க, அப்புறம் 120+ branch offices இருக்கு. ஆக்சிஸ் இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. ஆக்சிஸ் இந்தியாவில் நீங்கள் ப்ரைம் மெம்பராக ஜாயின் பண்ணி இதில் ரெஃபர் பண்ணி இந்த ஆப்பை ப்ரொமோட் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு வந்து இதில் ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் இந்தியாவோட அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ், இதில் வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கின சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனும் இருக்குது, அப்புறம் சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷனும் இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் இந்தியா 2 apps ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் இந்தியா ஷாப்பிங் ஆப், இதில் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான எந்தெந்த ப்ராடக்ட் வேணால் நம்ம இதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆக்சிஸ் பே, இப்போ நம்ம ஜிபே பேடிஎம் அதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஆக்சிஸ் பேயில் நம்ம மணி ட்ரான்சாக்ஷனும் பண்ணிக்கலாம். இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் ஏர்னிங் அண்ட் ஷாப்பிங் ஆப்னு நம்ம ஆக்சிஸ் இந்தியா ஆப்பை சொல்கிறாங்க. ப்ரொஃபஷனல் ஐட்டம்ஸ், இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மளிகை கடையிலையோ இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே நம்ம வாங்கிப்போம். அங்கே வாங்குற எல்லா பொருளுமே நம்ம ஆக்சிஸ் இந்தியா ஆப்பில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மென்ஸ் கார்மெண்ட்ஸ் இருக்குது, கிச்சன் அப்ளையன்சஸ் இருக்குது, உமன்ஸ் கார்மெண்ட்ஸ் இருக்குது, அப்புறம் கிட்ஸ் கார்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்டேஷனரியும் இருக்குது. இப்போ இந்த ஸ்க்ரீனில் வந்து என்னென்ன திங்ஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகுது, நீங்கள் அதை வச்சு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதில் நம்மளுக்கு இன்சூரன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம பெனிஃபிட்ஸ் ஆஃப் ப்ரைம் மெம்பர் பார்க்க போகிறோம். இதில் வந்து நீங்கள் எப்படி ப்ரைம் மெம்பராக ஆகலாம் அப்படின்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நம்மளோட கம்பெனியில் இருக்க நிறைய பேக்கேஜஸில் ஏதாவது ஒரு பேக்கேஜில் நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணும்போது இதில் நீங்கள் ப்ரைம் மெம்பராக ஆவீங்க. நீங்கள் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு 1 by 1 பார்க்க போகிறோம். ஒன்லி 1 time purchase, நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணும்போது ஒரே ஒரு தடவை மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் போதும், அதுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அப்படி உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் ஐடியா தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் மெம்பர்ஷிப். இப்போ மற்ற கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 months நீங்கள் ஆக்டிவாக இல்லை ஒர்க் பண்ணலை அப்படின்னா உங்களோட ஐடி க்ளோஸ் ஆகிடும். ஆனால் நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடியை க்ளோஸ் பண்ணவே மாட்டாங்க, ஆக்டிவேஷன்லேயே தான் இருக்கும். நீங்கள் எப்போ வேணால் வந்து ஒர்க் பண்ணலாம், அதனால தான் உங்களுக்கு லைஃப் டைம் மெம்பர்ஷிப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேன் ஆக்சஸ் ஆல் பிரான்ச் ஆஃபீஸ். நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 120+ branch offices இருக்குது. இப்போ நீங்கள் உங்களோட கெஸ்ட்டுக்கு ஏதாவது மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறீங்க இல்லை நீங்களே போய் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம பிரான்ச் ஆஃபீஸ் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே யாரும் வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு. இப்போ நீங்கள் வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தனியாக ஒரு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை ரொம்ப சேஃபாகவும் வச்சுருக்கணும், யாருக்குமே ஷேர் பண்ணக்கூடாது. அந்த ஐடியும் பாஸ்வேர்டும் நீங்கள் போடும்போது மட்டும்தான் நம்மளோட ஆப்பில் நீங்கள் என்டர் ஆக முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸ். உங்களுக்கு வந்து நம்ம கம்பெனியில் 5 to 50% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் ப்ராடக்ட் வாங்கும்போது அந்த டிஸ்கவுண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாசிவ் இன்கம். இப்போ வந்து நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணி உங்களுக்கு ஒரு பெரிய டீமை வந்து டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நடுவில் ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் ஒர்க் பண்ணலை அப்படின்னாலும் உங்கள் டீம்மேட்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு பாசிவ் இன்கம் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி. இப்போ வந்து நம்ம மற்ற ஆப்பில் வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது ஹோம் டெலிவரி பண்ணும்போது அவங்க வந்து கொஞ்சம் சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரைனிங். அதே மாதிரி நம்மளோட கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 to 5 meetings வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. அது எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரீ ட்ரைனிங் தான் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு சில கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ட்ரைனிங் கூட சார்ஜஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோ ரெனிவல். இப்போ வந்து நீங்கள் ஒரு 2 years வந்து ஒர்க் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆப்பில் நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் ஏதாவது ரெனிவல் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு பே பண்ணி ஜாயின் பண்ணால் போதும், நீங்கள் லைஃப் டைம் ஃபுல்லாக அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், எந்த ரெனிவலும் பண்ண தேவையில்லை. ஏர்ன் ஃப்ரம் ஹோம் வித் ஸ்மார்ட் ஃபோன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களோட ஸ்மார்ட் ஃபோனை வச்சு வீட்டிலேருந்து நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம கம்பெனியில் இருக்கிற பேக்கேஜஸில் எவ்வளோ எந்த பேக்கேஜில் எவ்வளோ நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து க்ராசரி ஸ்டார்ட் பேக். இப்போ வந்து நம்ம மளிகை பொருள் நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் வந்து நீங்கள் 6500 பே பண்ணி 60 GB நீங்கள் உள்ள வருவீங்க. உங்களுக்கு இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, க்ராசரி ப்ராடக்ட்ஸ் 4000 கொடுத்துருவாங்க, ஃபுட் பேக் வந்து 1 packet கொடுத்துருவாங்க, அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1200, நாப்கின் வந்து 4 packets கொடுத்துருவாங்க, அதோட ரேட் வந்து 1000. இதில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கூப்பனும் கொடுக்குறாங்க, அது வந்து 500. இப்போ வந்து இதில் உங்களுக்கு டோட்டல் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா 6700, ஆனால் நீங்கள் பே பண்ணுறது பார்த்தீங்கன்னா 6500 தான். ஆனால் இதில் உங்களுக்கு பெனிஃபிட் வந்து 6700.
ப்ராடக்ட்டை கொடுக்குறாங்க. இதுன்னு பார்த்தீங்கன்னா க்ராசரி பேக்கேஜில் வந்து ஒரு 41 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம வீட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது தான். என்னென்ன ப்ராடக்ட்ஸ்னு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிச்சன் ப்ளஸ் ஹெட் ஸ்டார்ட்டர் பேக். இப்போ இதில் வந்து நீங்கள் 6200 பே பண்ணி 60 பிவியில் உள்ள வருவீங்க. இதில் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா மிக்சர் கிரைண்டர் வந்து 3800 கொடுத்துருவாங்க, ஃபுட் பேட்ச் வந்து ஒரு பேக்கெட் 1200 கொடுப்பாங்க, டிஸ்கவுண்ட் கூப்பன் வந்து 3000 கொடுப்பாங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து பே பண்ணுறது பார்த்தீங்கன்னா 6200, ஆனால் இதில் வந்து உங்களுக்கு டோட்டல் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா 8000 கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்மெண்ட் ஸ்டார்ட்டர் பேக். இதில் வந்து நீங்கள் 4600 பே பண்ணி உள்ள வர மாதிரி இருக்கும், 60 பிவியில் வருவீங்க. இதில் கார்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு 2000 கொடுத்துருவாங்க, ஃபுட் பேட்ச் வந்து ஒரு பேக்கெட் 1200 கொடுப்பாங்க, நெக்ஸ்ட் வந்து டிஸ்கவுண்ட் கூப்பன் வந்து 4600 கொடுத்துருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் பெனிஃபிட்ஸ் வந்து 7800, நீங்கள் பே பண்ணுறது பார்த்தீங்கன்னா 4600. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட் பேட்ச் ஸ்டார்ட் பேக். இப்போ வந்து நம்ம எல்லா நம்ம ஸ்டார்ட் பேக்லையும் ஃபுட் பேட்ச் வந்து அட்டாச் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஃபுட் பேட்ச் அப்படின்னா என்னன்னா இது வந்து நம்ம உடம்புல இருக்க அன்வான்ட் வேஸ்டஸ்லாம் வந்து வெளியேற்றும். இப்போ நைட்டு வந்து நீங்கள் இந்த இதில் வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணிவிட்டு உங்களோட பாதத்தில் வந்து நைட்டு ஒட்டிட்டு படுத்தீங்க அப்படின்னா நீங்கள் மார்னிங் ஏச்சு பார்க்கும்போது நீங்கள் ஒயிட்டாக ஒட்டிருப்பீங்க, பட் அது வந்து காலையில் பார்க்கும்போது பிளாக்காக இருக்கும். அது வந்து எதை வந்து நம்மளுக்கு குறிக்குதுன்னா நம்ம உடம்புல இருக்க அன்வான்ட் வேஸ்டஸ்லாம் அது வந்து வெளியேற்றிக்கும். இதே வந்து நம்ம கம்பெனியில் ஒரு ஃபுட் பேட்ச் ஸ்டார்ட் பேக்காகவும் வச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4500 பே பண்ணி உள்ள வர மாதிரி இருக்கும், 60 பிவியில் வருவீங்க. இதில் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா ஃபுட் பேட்ச் வந்து 3 பேக்கெட்ஸ் கொடுத்துருவாங்க 3600. இதில் டிஸ்கவுண்ட் கூப்பன் வந்து உங்களுக்கு 4500 கொடுப்பாங்க. இதில் உங்களுக்கு டோட்டல் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா 8100, ஆனால் நீங்கள் பே பண்ணிட்டு வரது பார்த்தீங்கன்னா 4500. அடுத்தது பார்த்தீங்கன்னா சானிடரி நாப்கின். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 4700 பே பண்ணுவீங்க, 60 பிவியில் உள்ள வருவீங்க. இதில் நாப்கின்ஸ் வந்து 18 பேக்கெட்ஸ் இருக்கும், 4500 கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் கூப்பன் வந்து 500 கொடுத்துருவாங்க. டோட்டல் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா 5000, ஆனால் நீங்கள் பே பண்ணிட்டு வரது 4700. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைப்ஸ் ஆஃப் இன்கம் பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து உங்களுக்கு எந்தெந்த வழியில் இன்கம் தராங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேரக்ட் ரெஃபரல் இன்கம். இப்போ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு கீழே டேரெக்டாக நீங்கள் ரெஃபர் பண்ணி ரெண்டு ஆள் கொண்டு வரீங்க, அவங்களும் வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கான இன்கம் ரிலீஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீம் ரெஃபரல் இன்கம். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே ஒரு பெரிய டீமே நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டீம்மேட்ஸ் வந்து ஒர்க் பண்ணி மற்றவங்களை ரெஃபர் பண்ணுற மூலமா அதுக்கான இன்கமும் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெவலப் இன்கம். இப்போ நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 1 ID, 3 ID, 7 ID கான்செப்ட் வரைக்கும் இருக்குது. நீங்கள் வந்து 1 ID பே பண்ணி ஜாயின் பண்ணும்போது உங்களோட சீலிங் அமௌண்ட்டு கொடுப்பாங்க, அதே மாதிரி 3 ID வேறு சீலிங் அமௌண்ட் இருக்கும், 7 ID வேறு இருக்கும். அதனால் நீங்கள் 1 ID ஜாயின் பண்ணுறத விட 3 ID, 7 ID கான்செப்ட் இருக்கும்போது உங்களோட இன்கம் டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீபர்ச்சேஸ் இன்கம். இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ஜாயின் பண்ணும்போது ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணி தான் நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம். நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், இல்லை நம்மளுக்கு கீழே இருக்க டீம்மேட்ஸ் யாராவது பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் அதுக்கான இன்கம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்களோட டீம்மேட்ஸ் யார் வந்து பர்ச்சேஸ் பண்ணாலும் அதுக்கான இன்கமும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்கம். இப்போ நீங்கள் ஒரு ஒரு போஸ்டிங் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டு போகும்போது நம்மளோட கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க ஸ்பெஷல் இன்கம்னு உங்களுக்கு சிலது கொடுக்குறாங்க. இப்போ நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான இன்கம் எப்படி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து டேரக்ட் ரெஃபரல் இன்கம். இதில் வந்து நீங்கள் டேரெக்டாக மெம்பர்ஸ் ரெஃபர் பண்ணுறது மூலமா உங்களுக்கு இன்கம் வரும். ஃபர்ஸ்ட் டாப்ல யூல நீங்கள் இருப்பீங்க, நெக்ஸ்ட் லெஃப்ட்ல ஒருத்தவங்க ரைட்ல ஒருத்தவங்க கொண்டு வருவீங்க. லெஃப்ட்ல 60 பிவியில் வருவாங்க, அதே மாதிரி ரைட்லையும் 60 பிவியில் வருவாங்க. அப்போ ரெண்டு 60 பிவியும் பேர் மேட்ச் ஆகும்போது அந்த வார இன்கம் 600 வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். ஆனால் ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல மட்டும் என்ன பண்ணணும்னா லெஃப்ட்ல ஒருத்தவங்க ரைட்ல ஒருத்தவங்க வந்துட்டாலும் ஒரு டீம் மெம்பரை நம்ம ஆட் பண்ணணும். அப்போ இன்னொருத்தவங்களும் 60 பிவியில் வரும்போது தான் உங்களுக்கு வந்து இன்கம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வீக் மட்டும் அந்த மெம்பர் வந்து லெஃப்ட்லேயும் வரலாம் இல்லை ரைட்லையும் வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீம் ரெஃபரல் இன்கம். இப்போ இதில் வந்து நீங்களும் ரெஃபர் பண்ணலாம், உங்கள் டீமும் ரெஃபர் பண்ணலாம். இப்போ வந்து யூவில் டாப்பில் நீங்கள் இருப்பீங்க, லெஃப்டில் வந்து 10 ப்ரைம் மெம்பர்ஸ் வந்துட்டாங்க, ரைட்லையும் 10 ப்ரைம் மெம்பர்ஸ் வந்தாங்க அப்படின்னா லெஃப்டில் வந்து 600 பிவி இருக்கும், ரைட்லையும் 600 பிவி இருக்கும். அப்போ ரெண்டு 600 பிவியும் பேர் மேட்ச் ஆகும்போது அந்த வார இன்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6000 ரிலீஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கேரி ஃபார்வர்ட் சிஸ்டம். இது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேரி ஃபார்வர்ட் சிஸ்டம் செய்யறதில்ல, ஆனால் நம்ம கம்பெனி செய்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா யூவில் நீங்கள் இருப்பீங்க, லெஃப்ட்டில் வந்து 30 ப்ரைம் மெம்பர்ஸ் இருக்காங்க, ரைட்டில் ஆனால் 20 ப்ரைம் மெம்பர்ஸ் அப்படி இருக்காங்கன்னா லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1800 பிவி இருக்குது, பட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா 1200 பிவி தான் இருக்குது. அப்போ இது ரெண்டும் பேர் மேட்ச் ஆகாது. அப்போ அதில் ஈக்குவலாக எது பேர் மேட்ச் ஆகுமோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். அப்போ 1200 பிவி வந்து நம்மளுக்கு பேர் மேட்ச் ஆகும். அப்போ ஆகும்போது அந்த வார இன்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12000 ரிலீஸ் ஆகும். இப்போ அந்த 1800 மீதி இருக்க 600 பிவி என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த வாரத்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் சில கம்பெனிஸ் இதை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது இல்லை, அந்த மாதத்தோடைய மீதி இருக்க அமௌண்ட்டையும் மீதி இருக்க பிவியும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட்ஸ், நம்ம இதுல வந்து அடுத்த ஸ்டெப் போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டைமண்ட் டைரக்டர் அச்சீவ் பண்ணலாம். டைமண்ட் டைரக்டர் அச்சீவ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து டாப்ல யூல நீங்க இருப்பீங்க, லெஃப்ட்ல வந்து 60 பிரைம் மெம்பர்ஸ் வரணும், ரைட்லயும் 60 பிரைம் மெம்பர்ஸ் வரணும். லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா 3600 பிவில இருப்பாங்க, ரைட்லயும் 3600 பிவி இருக்கும். அப்ப ரெண்டு 3600 பிவி பேர் மேட்ச் ஆகும்போது அந்த வார இன்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 36000 வரும். அந்த மந்தோட இன்கம் பாத்தீங்கன்னா 1,44,000 வரும். அந்த இயரோட இன்கம் பாத்தீங்கன்னா 18,72,000 வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர். இது நம்ம அச்சீவ் பண்ணணும்னா யூல டாப்ல நீங்க இருப்பீங்க, லெஃப்ட்ல வந்து 100 பிரைம் மெம்பர்ஸ் வரணும், ரைட்லயும் 100 பிரைம் மெம்பர்ஸ் வரணும். லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா 6000 பிவி இருக்கும், அதே மாதிரி ரைட்லயும் 6000 பிவி இருக்கும். அப்ப ரெண்டு 6000 பிவியும் பேர் மேட்ச் ஆகும்போது அந்த வார இன்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60,000 வரும். அந்த மந்தோட இன்கம் பாத்தீங்கன்னா 2,40,000 வரும். அந்த இயரோட இன்கம் பாத்தீங்கன்னா 31,20,000 வரும். இப்போ வந்து நம்ம மல்டிபிள் ஐடி பெனிஃபிட்ஸ் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஸ்க்ரீன் டிஸ்பிளே வந்து கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு நம்ம கம்பெனியில் சிங்கிள் ஐடி, 3 ID, 7 ID கான்செப்ட் வரைக்கும் இருக்கும். இது ஒன்று ஒன்றுத்துலையும் உங்களுக்கு எப்படி இன்கம் தராங்க அப்படின்றது ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். இதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். ஒரு 16 மெம்பரை நீங்கள் கொண்டு வரதுனால ஒரு ஒரு ஐடியிலையும் உங்களுக்கு எப்படி இன்கம் வருது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 1 ID கான்செப்டில் யூவில் வந்து டாப்பில் நீங்கள் இருப்பீங்க. உங்கள் லெஃப்ட் சைடில் வந்து 8 மெம்பரை கொண்டு வரீங்க, ரைட் சைடு 8 மெம்பரை கொண்டு வரீங்க அப்படின்றப்ப லெஃப்ட்ல வந்து 480 பிவி இருக்கும், ரைட்ல வந்து 480 பிவி இருக்கும். அப்போ டோட்டலாக பேர் மேட்ச் ஆகும்போது அந்த மாதிரி இன்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4,800 ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஐடியில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சமாக ஒரு வாரத்துக்கு 60,000 வரைக்கும் சம்பளம் தருவாங்க. ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 31.5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு அமௌண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 ID கான்செப்ட். இப்போ வந்து 3 ID பார்த்தீங்கன்னா அந்த 3 ID நீங்கள் உங்கள் பேர்லேயே போட்டுக்கலாம், உங்கள் ஃபோன் நம்பர்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அதே 16 மெம்பர் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா செகண்ட் ஐடி கீழே 8 பேரையும் தேர்ட் ஐடி கீழே 8 பேரையும் நீங்கள் பிரித்து போட போறீங்க. அப்போ செகண்ட் ஐடி கீழே பார்த்தீங்கன்னா 240 பிவி இருக்கும். அப்புறம் இன்னும் பேர் மேட்ச் ஆகும்போது உங்களுக்கு அந்த இன்கம் பார்த்தீங்கன்னா 2,400 செகண்ட் ஐடிக்கு வரும். அதே மாதிரி தேர்ட் ஐடிக்கும் நீங்கள் அந்த 8 பேருக்கு பிரித்து போடும்போது அதுலேயும் உங்களுக்கு 240 பிவி இருக்கும். அது வந்து உங்களுக்கு பேர் மேட்ச் ஆகும்போது உங்களுக்கு 2,400 ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாப் ஐடி ஃபர்ஸ்ட் ஐடிக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ண போகிறதே இல்லை, செகண்ட் ஐடிக்கும் தேர்ட் ஐடிக்கும் மட்டும்தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஆனால் இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுனாலே உங்கள் ஃபர்ஸ்ட் ஐடிக்கும் உங்களுக்கு வந்து இன்கம் போயிடும். அதோட இன்கம் பார்த்தீங்கன்னா 5,400. இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 10,200 உங்களுக்கு வந்து அந்த வார இன்கமாக ரிலீஸ் ஆகும். இப்போ நீங்கள் 3 ID போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா 180,000 உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக தருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 93,00,000 உங்களுக்கு வந்து இன்கமாக கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது 7 ID கான்செப்ட். இது வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து இதில் வந்து 7 ID நீங்கள் உங்கள் பேர்லேயே உங்கள் ஃபோன் நம்பர்லேயே ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. டாப்பில் வந்து 1st ID கீழே 2nd ID 3rd ID போடுவீங்க, 2nd ID கீழே 4ம் 5ம் போடுவீங்க, 3rd ID கீழே 6ம் 7ம் போடுவீங்க. அதே 16 மெம்பரை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா 4, 5, 6, 7 இந்த 4 ID கீழேயும் ஸ்ப்ளிட் பண்ணி போட போகிறீங்க. அதாவது 4th ID கீழே 4 மெம்பர்ஸ், 5th ID கீழே 4 பேர், 6th ID கீழே 4 பேர், 7th ID கீழே 4 பேர், 4 பேராக நீங்கள் போட்டுட்டீங்க. போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு 4th ID 5th ID 6 7 இந்த 4 ID பார்த்தீங்கன்னா 120 பிவி இருக்காது. பேர் மேட்ச் ஆகும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 4 ID 1,200 உங்களுக்கு வந்து இன்கம் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் மேலே இருக்க 2nd ID 3rd ID பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 பிவி இருக்கும். அப்போ அது ரெண்டுக்கும் பேர் மேட்ச் ஆகும்போது உங்களுக்கு 2nd ID 3,000 ரிலீஸ் ஆகும், 3rd ID 3,000 ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் 1st ID நீங்கள் ஒர்க் பண்ணவே போகிறது பண்ணவே இல்லை. அதுக்கும் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க எல்லா ஐடியோட பிவியும் சேர்த்து அதுக்கு பார்த்தீங்கன்னா 660 பிவி இருக்கும். அப்போ வந்து அதோட இன்கம் பார்த்தீங்கன்னா 6,600. இப்போ நீங்கள் அந்த 7 ID அமௌண்ட்டையும் நீங்கள் கேல்குலேட் பண்ணும்போது உங்களுக்கான இன்கம் பார்த்தீங்கன்னா 17,400 அந்த வார இன்கமாக வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நீங்கள் 7 ID நீங்கள் 7 ID உள்ள வரீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக அந்த வாரத்துக்கு 4.5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு இன்கம் தருவாங்க. அந்த வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 2.5 கோடி வரைக்கும் உங்களுக்கு இன்கம் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் ஒர்க் மோர் இன்கம். நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே 16 பேரை பிரித்து பிரித்து போடும்போது நம்மளுக்கு ஒரு ஒரு ஐடியிலும் எவ்வளோ சம்பளம் வருது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான இன்கம் தான் வருது. அதை வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈச் ஐடி வித் 60,000 லிமிட். ஒரு ஒரு ஐடிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஐடி கான்செப்ட்டில் நீங்கள் உள்ளே வரீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வாரம் அதிகபட்சமாக 60,000 மட்டும்தான் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோர் டைரக்ட்லைன். நம்மளுக்கு கீழே வந்து நிறைய ஐடிஸ் போகிறதுனால நம்மளுக்கு வந்து நிறைய இன்கம் வந்து கிடைக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு எது தேவையோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
நம்ம கம்பெனி ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்து சம்பளம் கொடுக்கறது மட்டும் இல்லாம நம்மளுக்கு வந்து ஃப்ரீ டூர் ஆஃபீஸும் அவங்க வந்து அரேஞ்ச் பண்றாங்க. இது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொடைக்கானல் ட்ரிப் போனாங்க 2021 போனாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 240+ மெம்பர்ஸ் வந்து ஆட் ஆனாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோவா ட்ரிப் போனாங்க. இது வந்து 2021 போயிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபிளைட் டிராவல். இதுல பாத்தீங்கன்னா 180+ மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது மெகா கார் கார்னிவல். இது வந்து யார் நடத்தினாங்கன்னா நம்ம கம்பெனி ஆக்சிஸ் இந்தியா தான் நடத்தினாங்க. இது எங்க நடந்ததுன்னா எஸ்ஆர்எம் ஆடிட்டோரியம்ல நடந்தது. ஃபர்ஸ்ட் மே 2022 நடந்தது. இதுல பாத்தீங்கன்னா 4000+ பிசினஸ் பார்ட்னர்ஸ் வந்து ஜாயின் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5th இயர் ஆனிவர்சரி. ஆக்சுவலா நம்ம கம்பெனி ஓபன் பண்ணி 5 இயர்ஸ் ஃபுல்லா ஓவர் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம 6th இயர்ல இருக்கிறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த செலிப்ரேஷன் எங்க நடந்ததுன்னா நேரு இண்டோர் ஸ்டேடியம்ல நடந்தது. எப்போ நடந்ததுன்னா 15th அக்டோபர் 2023 நடந்தது. இதுல பாத்தீங்கன்னா 10,000+ பிசினஸ் பார்ட்னர்ஸ் வந்து கலந்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபியூச்சர் விஷயம் ஆக்சஸ் பார்க்க போறோம். நம்ம கம்பெனி ஃபியூச்சர்ல என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஐடியா வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 5,000+ க்ரோத் டேர்ன் ஓவர், 5,000 கோடிக்கு மேல டேர்ன் ஓவர் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மோர் தென் 10,000 ப்ராடக்ட்ஸ் அண்ட் 5 lakh+ பிரைம் மெம்பர். இப்ப நம்ம ஷாப்பிங் ஆப்ல பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் இருக்கு, பட் வந்து 10,000 மேல ப்ராடக்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு எய்ம் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5 lakh மேல பிரைம் மெம்பர்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆல் ப்ராசஸ் இன் ஒன் ஆப். இப்ப நம்ம கம்பெனி பேடிஎம், சொமேட்டோ, பிரேக்ஃபாஸ்ட், ஓலா இது எல்லாமே தனித்தனி ஆப்பா இருக்கு. ஆனா நம்ம கம்பெனி என்ன பண்ணிருக்காங்க, இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஷாப்பிங் ஆப்போ ஆக்சஸ் பேரும் தான் வச்சிருக்காங்க. பட் வந்து இந்த எல்லா ஆப்பையும் ஒரே ஆப்ல வந்து கொண்டு வந்து ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓன் வெஹிக்கல் டெலிவரி. இப்ப நம்ம கம்பெனிக்கு பார்த்தா தனியா வந்து டெலிவரி பண்றதுக்கான வெஹிக்கல் கிடையாது. மற்ற பார்ட்னர்ஸ் கூட டைப் பண்ணி தான் வெஹிக்கல் டெலிவரி பண்றாங்க. பட் வந்து ஃபியூச்சர்ல என்ன பண்ணணும்னா ஆக்சஸ் இந்தியாவுக்கு ஒரு வெஹிக்கல் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு ஐடியா வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆஃப் ஸ்டோர், ஆஃப்லைன் ஸ்டோர் பாத்தீங்கன்னா குழம்பு திருச்சியில மட்டும்தான் இருக்கு. இன்னும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் கொண்டு வரணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 500+ கார் அச்சுவர்ஸ். இப்போ நம்ம கம்பெனில பாத்தீங்கன்னா 300+ கார் அச்சுவர்ஸ் இருக்காங்க. மேபி 2025 குள்ள 500+ கார் அச்சுவர்ஸ் கண்டிப்பா வந்து அச்சு பண்ணிடுவாங்க. இப்போ வந்து நம்ம முக்கியமான பிபிஸ் பத்தி தான் பார்க்க போகணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஹரிபிரகாஷ் சார், இவங்க வந்து வைஸ் பிரசிடண்டா இருக்காங்க. இவங்க வந்து ட்ரிபிள் பிரசிடன்ட் டைமண்ட் டைரக்டா இருக்காங்க. இவங்களுக்கு கீழே பாத்தீங்கன்னா 10 பிபிஸ் இருக்காங்க, 100+ இடிஸ் இருக்காங்க, 350+ இடிஸ் இருக்காங்க. இவங்க வந்து டபுள் கார் அச்சுவரா இருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹோம் அச்சுவரா இருக்காங்க. இவங்க வந்து எப்போ ஜாயின் பண்ணாங்கன்னா ஆகஸ்ட் 2018 ஜாயின் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவங்க வந்து மிஸ்டர் பால்முருகன் சார், இவங்க வந்து வைஸ் பிரசிடண்டா இருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா ட்ரிபிள் பிரசிடன்ட் டைமண்ட் டைரக்டாவும் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் டைரக்ட் டபுள் டைமண்ட் டைரக்டாவும் இருக்காங்க. இவங்க வந்து கியா சொன்ன கார் வந்து அச்சு பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லேண்டோ அச்சு பண்ணிருக்காங்க. இவங்க கீழே பாத்தீங்கன்னா 1 பிபிஸ் இருக்காங்க, 5 CEDs இருக்காங்க, 50+ EDs இருக்காங்க. இவங்க எப்போ ஜாயின் பண்ணாங்கன்னா December 2018 ஜாயின் பண்ணாங்க. நம்ம வந்து நம்ம கம்பெனியில ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம தனியாக வந்து ஒர்க் பண்ண போகிறதுல டீம் ஒர்க் மேக்ஸ் த ட்ரீம் ஒர்க். நம்ம வந்து ஒரு பெரிய டீம் கூட தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம டீம் கூட ஒர்க் பண்ணி நம்மளோட ட்ரீம் எல்லாம் அச்சீவ் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக வந்து எல்லாம் தேங்க்யூ சொல்லுவாங்க. ஆனால் நான் தேங்க்யூ சொல்கிறேன், இப்படி ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி உங்கள் லைஃப் எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தான் திங்க் பண்ணணும். ஓவரால் தேங்க்யூ.